Hey guys, so இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நம்ம பிசியாலஜியோட பார்ட் 15th வீடியோ பார்க்க போறோம். சோ லாஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ஹியூமனோட எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் பத்தி பார்த்தோம். சோ இந்த பார்ட்ல ஹியூமனோட எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹியூமனோட எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்றது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் நடக்கிற எல்லா பயாலஜிக்கல் ஃபங்க்ஷனையும் அதை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஒரு ஒரு கிளாண்டுமே வந்துட்டு ஒர்க் ஆகுது. ஸோ மொத்தம் நம்ம பாடியில் எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன், எக்ஸோக்ரைன்லாம் இந்த சலவரி கிளாண்ட் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸோக்ரைனில் வரும். ஸோ எண்டோக்ரைன் கிளாண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற அந்த பிட்யூட்ரி கிளாண்டு, தைராய்டு கிளாண்ட் இதெல்லாம் வந்துட்டு எண்டோக்ரைன் கிளாண்டில் வரும். ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்டோக்ரைன் கிளாண்ட் வந்துட்டு பாடியில் நிறைய ரீஜியன்ஸில் இருக்கும், அதாவது அனிமல்ஸ்லையும் சரி ஹியூமன் பீயிங்ஸ்லையும் சரி நிறைய ரீஜியனில் இருக்கும். அண்ட் இந்த கிளாண்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டக்ட்லெஸ் கிளாண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது செக்ரீட் பண்ணுறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டி தான் வந்து செக்ரீட் பண்ணும். இந்த செக்ரீட் பண்ண ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், பிளட் ஸ்ட்ரீமில் வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகி எந்த பாடி பார்ட்டுக்கு போகணுமோ, எந்த ஆர்கானுக்கு போகணுமோ அங்கே வந்துட்டு கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி அது வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்கானுக்கு அனுப்புறது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டார்கெட் ஆர்கான்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இந்த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டக்ட் இருக்கும். ஸோ தட் வந்து இது எக்ஸ்கிரீட் பண்ணுற அந்த செக்ரிஷனை இது வந்து கேரி பண்ணும். ஸோ நம்ம பார்த்த மாதிரி சலவரி கிளாண்டு, அப்புறம் வந்து மெமரி கிளாண்ட், ஸ்வெட் கிளாண்ட் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸோக்ரைன் கிளாண்டாக வந்துட்டு இருக்கு. ஹியூமன் பாடி இது மாதிரி அதர் வர்டிபிரேட்ஸ் எல்லாம் இருக்கிற எண்டோக்ரைன் கிளாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட், இது வந்து பிரெயினோட பேஸில் இருக்கு. அப்புறம் தைராய்டு கிளாண்ட் நெக்கில் இருக்கு. அப்புறம் பேரா தைராய்டு கிளாண்ட் அதுவும் நெக்கில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பான்க்ரியாஸ் அது வந்து அப்டமனில் இருக்கு. அப்புறம் வந்து அட்ரினல் கிளாண்ட் இது வந்து கிட்னிக்கு மேலே இருக்கு. அப்புறம் வந்து கோனால் இது வந்து பெல்விக் கேவிட்டியில் இருக்கு. அப்புறம் வந்து தைமஸ் கிளாண்ட் இது வந்து செஸ்ட்ல இருக்கு. ஸோ இந்த கிளாண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேரா தைராய்டு கிளாண்ட் வரைக்கும் பார்க்க போகிறோம். மீதி இந்த நாளையும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், அப்புறம் வந்து பேரா தைராய்டு கிளாண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிட்யூட்ரி கிளாண்ட். பிட்யூட்ரி கிளாண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போஃபியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கிளாண்ட் பார்த்தீங்கன்னா பி ஷேப்ல இருக்கும், அதாவது பி அதாவது ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு நிறைய செல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினோட பேஸில் வந்துட்டு லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ அது எது கூட அட்டாச் ஆயிருக்குன்னா மிட் பிரெயினில் இருக்க ஹைப்போ தலமஸ் கூட தான் இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்துட்டு பிட்யூட்ரி ஸ்லாக் மூலமாக அட்டாச் ஆகி இருக்கு. ஸோ இதில் வந்து ரெண்டு லூப்ஸ் இருக்கும். ஒன்று ஒன்றும் வந்துட்டு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஒன்று வந்து ஆன்டீரியர் லூப், அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அடினோ ஹைப்போஃபயாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து போஸ்டீரியர் லூப், அது வந்து நியூரோ ஹைப்போஃபயாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர்மீடியட் லூப் அப்படின்றது வந்து ஹியூமனுக்கு இருக்காது, மற்ற அனிமல்ஸுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ஹியூமன் பாடியில் இன்டர்மீடியட் லூப் வந்து இல்லை. இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான் வந்துட்டு எண்டோக்ரைன் கிளாண்ட்லயே வந்துட்டு மேஜரா இருக்கு. எல்லா எண்டோக்ரைன் கிளாண்டுக்கும் இதுதான் வந்துட்டு மேஜரா, இதுல இருந்து போற ஹார்மோன்ஸ் வந்து இன்னொரு கிளாண்ட வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து மற்ற எண்டோக்ரைன் கிளாண்டை வந்து கண்ட்ரோல் பண்ற ப்ராசஸ் வந்து இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான் பண்ணுது. ஸோ இது என்னன்னு சொல்றாங்கன்னா மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பிரெயின். பிரெயினோட மிட் பிரெயின்ல தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கு. ஸோ அதை கனெக்ட் பண்ணிருக்கதான் அந்த பிட்யூட்ரி ஸ்லாக் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு பெருசா பார்க்கும்போது ஹைப்போ தலாமஸ்ல இருந்து இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டு லூப் இருக்கு, ஒன்னு வந்து ஆன்டீரியர் பிட்யூட்ரி, இன்னொன்னு வந்து போஸ்டீரியர் பிட்யூட்ரி லூபா வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ ஆன்டீரியர் லூப்ல இருந்து என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் வந்து செக்ரீட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஆன்டீரியர் பிட்யூட்ரி அந்த லூப்ல வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் செல் இருக்கு. ஒரு ஒரு செல்லுமே ஒரு ஒரு விதமான ஹார்மோன்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. இந்த செக்ரீட் பண்ற ஹார்மோன் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு எண்டோக்ரைன் கிளாண்டை ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ இங்கிருந்து அந்த ஹார்மோன் போய் இன்னொரு கிளாண்ட்ல வந்து ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இங்கிருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து க்ரோத் ஹார்மோன். ஸோ க்ரோத் ஹார்மோன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜிஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா எல்லா டிஷ்யூவோட டெவலப்மெண்ட் என்லார்ஜ்மெண்ட்டை வந்துட்டு இந்த க்ரோத் ஹார்மோன் தான் ப்ரொமோட் பண்ணுது. ஸோ மசில், கார்டிலேஜ், லாங் போன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது க்ரோத் ஹார்மோன். ஸோ க்ரோத் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோத் ஹார்மோன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது செல்லோட மெட்டபாலிசமை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக செக்ரீட் ஆகலைன்னா அது என்ன பண்ணும், அது ஏதாவது ஒரு டிஃபெக்ட்ஸை வந்து ஏற்படுத்தும். ஸோ அது என்ன என்னன்னு பார்க்கும்போது டுவார்ஃபிசம் அப்படின்னா என்னன்னா சில்ட்ரன்ஸில் வந்துட்டு அந்த க்ரோத் ஹார்மோன் வந்து
டிக்ரீஸ்டா இருக்கும், அதாவது இருக்கிற அளவை விட கம்மியா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா க்ரோத் வந்து ப்ராப்பரா இருக்காது, அப்புறம் அவங்களோட ஸ்கெலிட்டல் ஃபார்மேஷன் ப்ராப்பரா இருக்காது, அண்ட் மென்டலாவும் அவங்க டிசபிலிட்டியா வந்துட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து கைகாண்டிசம். இது வந்து சில்ட்ரன்ல வந்து ஓவர் செக்ரீஷன் இருக்கும், க்ரோத் ஹார்மோன் வந்து தேவைக்கு அதிகமா செக்ரீட் ஆகும்போது என்ன ஆகும், அவங்களோட டிஷ்யூ ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஓவர் க்ரோத் ஆகும். இதனால வந்துட்டு அப்நார்மலா வந்து அவங்களோட ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அடுத்து வந்து ஆக்ரோமெகாலி. ஸோ இது வந்து அடல்ட்ல பார்க்கும்போது எக்ஸஸ் ஆஃப் அந்த க்ரோத் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ இதனால வந்துட்டு அவங்களோட ஹெட்டு, ஃபேஸு, அப்புறம் ஹேண்ட் ஃபீட்லாம் வந்து அப்நார்மலா என்லார்ஜா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அது ப்ராப்பரான அமௌண்ட் இல்லாம அதிகமாவோ குறைவாவோ ஆச்சுன்னா இந்த மாதிரி காசஸ் எல்லாம் அது வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஒன்று வந்து க்ரோத் ஹார்மோன், அடுத்தது வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். ஸோ இது என்ன பண்ணும்னா தைராய்டு கிளாண்டோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுது, அண்ட் அதோட ஆக்டிவிட்டி, அதோட ஹார்மோன் செக்ரீஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து அடினோ கார்டிப்போ ட்ராபிக் ஹார்மோன், அதாவது ACTH அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா அட்ரனல் கிளாண்ட் அப்படின்னு ஒன்று சொன்னோம். ஸோ அட்ரனல் கிளாண்ட்ல இருக்கிற அட்ரனல் கார்டெக்ஸ் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அட்ரனல் கிளாண்ட்ல இருக்கிற ப்ரோட்டீனையும் வந்து சிந்தசைஸ் பண்றதுக்கு இது வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஹார்மோன் பாத்தீங்கன்னா கோனாடோட்ராபிக் ஹார்மோன். ஸோ அது என்னன்னு சொல்றாங்கன்னா DGTH அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்னன்னா மேல் அண்ட் ஃபீமேலுக்கு தேவையான அந்த செக்ஷுவல் ஆர்கன்ஸ், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸை வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ற ரெண்டு ஹார்மோன்ஸை இதுதான் வந்து செக்ரிகேட் பண்ணுது. ஒன்று வந்து ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனு, இன்னொன்று வந்து லூயன்டைசிங் ஹார்மோன். ஸோ இந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணுனா மேல வந்துட்டு அந்த ஸ்பெர்ம் ஃபார்மேஷனுக்கு தேவையான இதை வந்துட்டு அந்த இனிஷியேட் பண்ற அந்த இதை வந்துட்டு ஜெர்மினல் எபிதீலியம் ஆஃப் டெஸ்டிஸ்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. அடுத்து ஃபீமேல அந்த ஓவரி ஃபாலிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ரோத் அடைய செஞ்சு அந்த ஓவரி டெவலப்மெண்ட்டுக்கு இதுதான் வந்துட்டு ஸ்டிமுலேட் பண்ணி விடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது இந்த ஹெல்எச் ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா மேல வந்துட்டு அந்த இனிஷியேட் பண்ணதை வந்துட்டு டெஸ்டோஸ்ட்ரோனா செக்ரீட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபீமேல பார்க்கும்போது அந்த ஓவலேஷன் எல்லாமே நடந்து ஈஸ்ட்ரோஜனும் ப்ரோஜெஸ்ட்ரானியும் வந்துட்டு அது வந்து டெவலப் பண்ணுது. ஸோ ஸோ இந்த ரெண்டு ஹார்மோன் தான் மேலோட செக்ஸ் ஹார்மோன்ஸையும் ஃபீமேலோட செக்ஸ் ஹார்மோன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரோலாக்டின், அதை வந்து PRL அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம்னா பிரெக்னன்சி டைம்லயே வந்துட்டு அந்த மெமரி கிளாண்டோட டெவலப்மெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணி சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் வந்துட்டு மில்க் ப்ரொடக்ஷனுக்கு இது வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ அதனால தான் அது என்னன்னு சொல்றாங்கன்னா ப்ரோலாக்டின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து ஆன்டீரியர் ரூப்லேருந்து, ஆன்டீரியர் ரூப்லேருந்து மொத்தம் அஞ்சு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் ரூப்ல வந்து என்னென்ன ஹார்மோன் செக்ரீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வாசோப்ரிசின், இல்லைனா வந்து அதை ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து கிட்னி டியூப்ல வந்து அந்த வாட்டர் ரீஅப்சர்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் அப்புறம் வந்துட்டு யூரின்ல வந்து நிறைய வாட்டர் வந்து லாஸ் பண்றத வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ அதனாலதான் இதை வந்து ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஹார்மோன் செக்ரீஷன்ல ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அப்படியே ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணும். ஸோ இங்க ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பதில இதை என்ன பண்ணும்னா ரெடியூஸ் பண்ணும், அப்புறம் வந்துட்டு யூரின் அவுட்புட்டை வந்துட்டு ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி இது வந்து விட்டுரும். ஸோ இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா டயாபெடிக் இன்சிபிடர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹார்மோன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடோசின். ஸோ இது என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா சைல்ட் பர்த் டைம்ல அந்த யூட்ரஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும், அந்த யூட்ரஸோட ஸ்மூத் மசில்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் ஆகுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் வந்துட்டு மெமரி கிளாண்ட்ல இருந்து சைல்ட் பர்த்க்கு அப்புறம் மில்க் எஜெக்ஷனுக்கும் இந்த ஆக்சிடோசின் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த பிட்யூட்டரி கிளாண்ட், இது வந்து ஆன்டீரியர், இது வந்து போஸ்டீரியர்னு பார்த்தோம். ஸோ ஆன்டீரியர்ல இருந்து மொத்தம் அஞ்சு ஹார்மோன், க்ரோத் ஹார்மோன் வந்துட்டு டிஷ்யூஸ் மசிலோட க்ரோத்துக்கு போகுது, ப்ரோலாக்டின் வந்து மில்க் எஜெக்ஷனுக்கு போகுது, அடுத்து வந்து ஹெல்எச் ஹார்மோனும் அந்த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ரெண்டு ஹார்மோனும் என்ன பண்ணுது ஓவரி டெஸ்டஸ் அதாவது ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரோன் அப்புறம் வந்து டெஸ்ட்ரோன் இதை ஃபார்ம் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் ACTH அந்த ஹார்மோன் வந்து என்ன பண்ணுது அட்ரினல் கார்டெக்ஸ்க்கு வந்து போகுது, அப்புறம் வந்துட்டு அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து தைராய்டு கிளாண்டுக்கு வந்து போகுது. ஸோ இது வந்து அந்த அஞ்சு ஹார்மோன்ஸ் வந்து ஆன்டீரியர்ல இருந்து வருது. போஸ்டீரியர்ல பார்க்கும்போது ஒன்று வந்து வாசோப்ரிசின், இது வந்து கிட்னி அதாவது வாட்டர் ரீஅப்சர்ப்ஷன் அதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து வந்து ஆக்சிடோசின், இது வந்துட்டு சைல்ட் பர்த் அப்போ அந்த கான்ட்ராக்ஷனுக்கும் அடுத்து மறுபடியும் வந்துட்டு மில்க் எஜெக்ஷனுக்கும் வந்துட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸா வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு கிளாண்ட் வந்து இப்படி தான் இருக்கும், இது வந்து நெக்ல வந்து இருக்கும் தைராய்டு கிளாண்ட். ஸோ தைராய்டு கிளாண்ட்ல ரெண்டு லூப்ஸ் வந்து இருக்கு, ஒன்று வந்து ட்ரக்கியாக்கு இந்த பக்கமும் இன்னொன்று வந்து ட்ரக்கியாக்கு அந்த பக்கமும் இருக்கு. இந்த ரெண்டு லூப்பும் நடுவில் கனெக்டாக இருக்க இது என்னன்னு சொல்றாங்கன்னா இஸ்தமஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க.
சோ இதுக்குள்ள பாக்கும்போது என்னெல்லாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபாலிகல்ஸ், அதாவது கிரானுலார் ஃபாலிகல்ஸ் சொல்லுவாங்க. அது எதால லைன் அப் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, கியூபிரினால் எபிதீலியமால லைன் அப் ஆயிருக்கும். சோ இந்த ஃபாலிகல் வந்து நிறைய கொலாய்டல் மெட்டீரியல்ஸால ஃபில் அப் ஆயிருக்கும். அது என்னன்னு சொல்றாங்க, தைரோகுளோபுலின் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு என்னென்னலாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அமினோ ஆசிட், ட்ரையோசினும், அயோடினும் வந்துட்டு இன்வால்வ் ஆகி இருக்கு. சோ இந்த தைராய்டு கிளாண்ட்ல இருந்து செக்ரீட் ஆகிற ஹார்மோன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ட்ரையோடோ தைராய்டைன், இன்னொன்னு வந்து தைராக்சின். இந்த ரெண்டு ஹார்மோன்ஸ் தான் தைராய்டு கிளாண்ட்ல இருந்து செக்ரீட் ஆகுது. சோ இந்த தைராய்டு ஹார்மோனோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிஎம்ஆர் வந்துட்டு இதுதான் வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுது, பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுது, அப்புறம் வந்துட்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பாடி போன் ஃபார்மேஷனோட க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அப்புறம் வந்து நம்மளோட பிசிக்கல், மென்டல், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து எசென்சியலா இருக்கு. இதை வந்து பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. அண்ட் இது செல்லோட மெட்டபாலிசமையும் வந்துட்டு ரெகுலேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு தைராய்டு ஹார்மோன்ஸோட ஃபங்க்ஷனா இருக்கு. சோ அடுத்து வந்து தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது தைராய்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகல, ப்ராப்பரான அந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன். அந்த ப்ராப்பரான லெவல் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகலன்னா அது தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன் வரும். சோ இது எப்படின்னா, தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து டிக்ரீஸ்ல வந்து செக்ரீட் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க, ஹைப்போதைராய்டிசம் சொல்லுவாங்க. அதோட கண்டிஷன் பாத்தீங்கன்னா, சிம்பிள் காயத்ரி, கிரிட்டினிசம், அப்புறம் வந்து மைக்ஸோடீமா, இதெல்லாம் வந்துட்டு இதோட அப்நார்மல் கண்டிஷனா இருக்கு. சோ காயத்ரி அப்படின்றது என்னன்னா, நம்மளோட டயட்ல வந்து அயோடின் வந்து ப்ராப்பரான அமௌண்ட் வந்து நம்ம சப்ளை பண்ணலன்னா இந்த கண்டிஷன் வந்து ஃபார்ம் ஆகும். சோ மோஸ்ட்லி இது எந்த இடத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஹிமாலயன் ரீஜன்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அயோடின் லெவலே வந்துட்டு அந்த சாயில வந்து கம்மியா இருக்கனால அந்த ஏரியால இருக்கவங்களுக்கு அதிகமா இந்த நார்மல் கண்டிஷன்ஸ் வந்து வரும். சோ இதனால என்ன ஆகும்னா, அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து ரொம்ப என்லார்ஜா வந்து காணப்படும். அதனால வந்துட்டு அவங்களோட நெக் வந்து ஸ்வெல் ஆகும். சோ அந்த கண்டிஷன் என்னன்னு சொல்றாங்கன்னா காயத்ரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து கிரிட்டினிசம். சோ இது என்னன்னா, தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரொம்ப கம்மியா வந்து செக்ரீட் ஆகுறதுனால வருது. இதனால என்ன ஆகுது, அவங்களோட க்ரோத் வந்து பாதிக்கப்படுது, அவங்க மென்டலா டிஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்களோட ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட்ல வந்து லாக் இருக்கும், கம்மியா தேவையான வளர்ச்சி வந்து இல்லாம இருக்கலாம், போன்ஸோட ஃபார்மேஷன் எல்லாமே வந்துட்டு வித்தியாசமா இருக்கலாம். சோ இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா கிரைட்டியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து மைக்ஸோடீமா. சோ இது வந்து எப்படின்னா, அடல்ட்ல ப்ராப்பரான தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகாம இருந்துச்சுன்னா வந்துட்டு இருக்கிற கண்டிஷன் சொல்லுவாங்க. இதனால வந்து அவங்களோட மென்டலி அவங்க கொஞ்சம் டிஸ்டர்ப்லா இருக்கலாம், வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், முகம் வந்து அப்படியே வீங்கி போயிருக்கிறது, கை கால் எல்லாமே வந்து வீங்கி போயிருக்கிறதா வந்துட்டு இதோட சிம்டம்ஸா வந்துட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹைப்போதைராய்டிசம். ஒண்ணு வந்து ஹைப்போதைராய்டிசம், ஹைப்போதைராய்டிசம் தான் மூணு அப்நார்மல் கண்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம்னா அதுக்கு ஆப்போசிட், அப்படி தைராய்டு ஹார்மோன் வந்து எக்ஸஸா வந்துட்டு செக்ரீட் ஆச்சுன்னா இது என்ன ஆகும்னா கிரேவ் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்வெல் ஆகி இருக்கிறது தான் வந்து கிரேவ் டிசீஸ் சொல்றாங்க. சோ இதனால என்ன ஆகும், ஐபால்ஸ் எல்லாமே அப்படியே வெளியே வந்த மாதிரி ரொம்ப கண்ணு வந்து பெருசா இருக்கும், அப்புறம் அவங்க மெட்டபாலிக் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறது, பாடி டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே ஹையா இருக்கும், அப்புறம் வந்து பாடி வெயிட் குறையும், நர்வஸ்னஸ் இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், இதெல்லாமே வந்துட்டு இதோட சிம்டம்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாராதைராய்டிசம்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். சோ தைராய்டு இதுதான் வந்து தைராய்டு கிளாண்டா இருக்கு. தைராய்டு கிளாண்டுக்கு பின்னாடி நாலு ஸ்மால் ஓவல் பாடிஸ் இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க பாராதைராய்டு கிளாண்ட். சோ இது இது வந்து தைராய்டு கிளாண்ட் ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் லூபா இருக்கு, அதை கனெக்ட் பண்ணிருக்கிறது அந்த இஸ்டுமஸ். சோ அதுக்கு பின்னாடி, அதாவது நம்ம பார்த்ததுக்கு பின்னாடியில தான் என்ன இருக்கும்னா இந்த பாராதைராய்டு, நாலு ஸ்மால் ஓவல் பாடிஸ் இருக்கிறது தான் பாராதைராய்டு கிளாண்ட்னு சொல்றாங்க. இதோ இதோட சீஃப் செல் வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாராட் ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணுது. சோ இந்த ஹார்மோனோட ஃபங்க்ஷன் என்னென்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் அப்புறம் பாஸ்பரஸ் இதோ வந்து ரெகுலேட் பண்ணுது நம்ம பாடியில, அப்புறம் வந்துட்டு நம்ம பாடியோட கால்சியம் லெவல வந்து இதான் மெயின்டைன் பண்ணுது. சோ இந்த மெட்டபாலிசம் வந்து போனு, கிட்னி, இன்டெஸ்டைன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம பாடியில தேவையான கால்சியம் லெவலை வந்து இந்த பாராட் ஹார்மோன் தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. சோ இப்ப அந்த ஹார்மோன்ஸ் வந்து கரெக்டா வந்து சுரக்கல, இந்த பாராதைராய்டிசம்ல இருந்து வர ஹார்மோன்ஸ் ஒழுங்கா சுரக்கலன்னா அது என்ன ஆகும், பாரா தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷனுக்கு வந்து கொண்டு போய் விடும். சோ அதனால என்ன ஆகும்னா, இன்னும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பாராதைராய்டு கிளான்ஸையே வந்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. அதாவது தைராய்டு ரிமூவ் பண்ணும்போது அந்த கிளான்ஸையே வந்து ரிமூவ் பண்ணா அந்த செக்ரிஷன் வந்து இல்லாம இருக்கும். சோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த பாராதைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன்னால என்ன நம்மளுக்கு நடக்கும்னு பாத்தீங்கன்னா,
மசில் ஸ்பேம்ஸ் வந்து நடக்கலாம், இல்லைனா வந்துட்டு நம்மளோட லிம் மசில்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி இழுக்கிறது, அதாவது பெயின்ஃபுல்லாக வந்துட்டு ரொம்ப இழுத்து பிடிக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த பாராதைராய்டு கிளாண்ட் வந்து ஒழுங்காக சுரக்காத பட்சத்தில் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இதோட வந்துட்டு இந்த பார்ட் வீடியோ வந்து முடியுது. மீதி இருக்கிற எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.